இன்றைய இயற்கை விஷய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் புழுவுலேருந்தே நம்ம புழுவை பட்டு அதாவது சைஸ் எப்படி கொண்டு வரது அதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றின ஒரு வீடியோ இது ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நமக்கு புழு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க என்றைக்கு வைக்கணும் தலை அதாவது அந்த அவங்க கொண்டு வந்து கொடுத்து அன்னைக்கு வைக்கணுமா அடுத்த நாள் வைக்கணுமான்னு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அவங்க கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துறாங்கன்னு சொல்லி காலையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாயங்காலம் தலை வைக்கக்கூடாது அவங்க வந்து மோல்டு போயிட்டு போகிற ஸ்டேஜில் தான் கொண்டு வந்து வந்து நமக்கு ஜாக்கிக்காரங்க கொடுப்பாங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒரு நாள் ஆகும் இல்லை ஒரு அரை நாள் ஆகும் அது போயிட்டு வரணும் மோல்டு போயிட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து புழுவுக்கு கண்டிப்பாக தலை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே ஃபஸ்ட் நானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற தலை ஆரோக்கியமான தலையாக இருக்கும் அண்ட் தென் நிறைய நீ சத்து இருக்கிற மாதிரி தலையாக பார்த்துக்கணும் அதோ நீ சத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி தலை வைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடினாலே நீங்கள் அந்த செடிக்கு தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா நீர் ஏறிடும் இந்த தலையில் அப்போ என்னாவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுரமாகவும் இருக்கும் அண்ட் தென் இளம் புழு அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இளம் இருந்தாலும் அது வந்து தலை வந்து அவ்வளவு ஆர்வமா சாப்பிடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன சொல்றது ஒரு பெரிய புழு எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரிதான் வந்து அதோட டெக்னிக்ல அது சாப்பிடும் அது இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் தலை ஐம்பது நாள் தலை வந்து 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 அதிக வயதான தலையே இருந்தாலுமே நீங்க வந்து எலம்புழுவுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நாள் மோல்டு போதும் இல்லையா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு நாள் ஆகி மோல்டு போகுதுங்களா அந்த மூணு நாளாவது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் ஆன தலையை போடணும் ஐம்பது நாள் ஆன தலையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு முளம் ஒன்றரை தான் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கிற தலையிலும் கண்டிப்பா நீர் சத்து அதிகமா இருக்கணும் நீர் சத்துங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி விட்டுருக்கணும் காட்டில் நல்லாவே வந்து நீர் அந்த இலக்கி ஏறுற மாதிரி தண்ணி விட்டுருந்திங்கன்னா அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் ஆயிரும் அதை சாப்பிட்ற புழு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சாப்பிட ஆரம்பித்து அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா யூரின் அந்த புழக்கெல்லாம் கரெக்டாக அது உடம்புலேருந்து வெளியே வந்துருச்சுனாவே அதுக்கு மேக்ஸிமம் அந்த வந்து இந்த ஜீரண ப்ராப்ளம் வரவே வராது இல்லை எங்கிட்ட ஐம்பது நாள் தலை இல்லை அதுக்கு கம்மியான வயதான தலை தான் இருக்கு அதை போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா போடலாம் பட் வந்து அது என்ன சொல்றது புழு பெருசாவ பெருசாவ அதோட நாள் அந்த இலையை வந்து ஐம்பது நாள் அறுபது நாள் ஆன தலை அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டு முத்துன தலையாக தான் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர கடைசி முதிர் புழு ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐம்பது நாளுக்குள்ள வளர்ந்த தலை போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நீர் செத்துன்னு இருக்கும் தென் பால் செத்து இருக்கு இல்லைங்களா அதில் நிறைய அந்த கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இலைய நிறைய பாலாட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது முதிர் புழுவுக்கு அது கொடுக்கும்போது பால் புழு நோய் வரும் அண்ட் தென் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாலாக இருந்தாலும் புழு முதிர் புழு சாப்பிடாது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் கம்மியா இருக்கணும் அண்ட் தென் தலையும் ஓரளவுக்கு முத்தனா இருக்கும் ரொம்ப அதிகமா முத்த விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது மேல தலை வளர்ந்துருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது பழுக்கிற தலை ஸ்டேஜ்க்கு நீங்க அறுத்தீங்கன்னா அந்த அடியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு தலை வந்து சருவாட்டை காஞ்சிரும் அடியில் இருக்கிற அந்த தலையில் நீர் சத்து இருக்காது எந்த ஒரு சத்துமே இருக்காது வாடி போனால போன மாதிரி ஆயிரும் நீங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு தலை தலன்னு இருக்கிற தலையோட கட் பண்ணி நீங்க வைக்கணும் அடியில் இருக்கிற வாடின தலையோட சேர்த்து வைக்காதீங்க அது எப்பயுமே வந்து புழுவுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தலையில நீர்ச்சத்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மல்பெரி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தான் இருக்கணும் பத்து கிளை தான் இருக்கணும் அதுக்கு மேல அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இலையில நீர்ச்சத்து உரம் அந்த சொரம் வந்து கண்டிப்பா பத்தாம போயிடும் இப்படி நீங்க தலையறுத்து வைக்கும்போது கண்டிப்பா வந்து அது ஐம்பது நாள் தலையாகவே இருந்தாலுமே வந்து அதில் இருக்கிற நீர் அந்த பால் சத்து எல்லாம் கண்டிப்பா அந்த இலம் உழுக்கு பத்தாவே பத்தாது நீங்க என்னதான் தலை அறுத்து வச்சாலுமே அந்த புழு வந்து சைஸ் வராது அதாவது என்ன சொல்றதுனா நீங்க எந்த அளவுக்கு வந்து காட்டையும் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் புழுவையும் மெயின்டைன் பண்ணும் அப்பதான் வந்து பட்டு புழு பொறுத்த வரைக்கும் பேட்ச் ஃபெயிலியர் இல்லாமல் எடுக்கலாம் உங்ககிட்ட முதிர் தலை தான் இருக்கு இளம் தலை இல்லை அப்படின்னா முதிர் அதாவது வயசான தலையா இருந்தாலும் அதுல இருக்கிற ஒரு நாலு குழுந்து அதாவது நாலு இலைப்பச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு இளம் சைஸா இருக்கும் அந்த மாதிரி தலையை வச்சிங்கன்னா கூட இளம்புழுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு ரொம்ப முத்துன தலையை கண்டிப்பா வைக்காதீங்க இதே மாதிரி சில பல டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்ச் நல்ல பேட்ச் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்